கிடையாது
தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம ஸ்கூல ஸ்மார்ட் ஸ்கூல் ஆக்கி இருக்காங்க நம்ம கரஸ்பாண்டர் சார். ஆமா, ஸ்மார்ட் ஸ்கூல் ஆக்கி இருக்காங்க. முருகா என்று அழைக்கவா, முருகேசா என்று அழைக்கவா, முருகேசா என்று அழைக்கவா, முருகேசா என்று அழைக்கவா. போது புரியாத குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் தெளிவாக புரியும் அந்த பாடத்துல. அது மட்டுமா, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு ஆரோக்கியமான உணவை உண்ணணும்னு நம்ம பள்ளியில புட்சார் தராங்க. உனக்கு பாட தெரியும்னா பாடலாம், ஆட தெரியும்னா ஆடலாம், நடிக்க தெரியும்னா நடிக்கலாம், பேச தெரியும்னா பேசலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு, நம்ம விருதுநகர் மாவட்டத்திலே வீட்டு பார்த்த ஆன்லைன் அனுப்புனா மொதல் ஸ்கூல் நம்ம ஸ்கூலு தான். அதனால குழந்தைங்க லீவ் போட்டாலும் நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க்லாம் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம், ஸ்கூலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். என்ன இப்படி கேட்டுக்கிட்ட, வாரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் தற்காப்பு கலையான கராத்தே யோகா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அது போக ஸ்கேட்டிங்கு, செஸ்ஸு, கேரம், அபாகஸு, சிலமோ, பரோதம்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பயிற்சிகளை வச்சு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு தனி பயிற்சியில வச்சு பயிற்சி கொடுக்குறாங்க. ஆமா, தனி பயிற்சியில வச்சு பயிற்சி கொடுக்குறாங்க. இப்படி நம்ம ஸ்கூல பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஆமா, சொல்லிட்டே போகலாம். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் பத்தாது. நமக்கு தெரிஞ்ச கொஞ்ச நம்ம விஷயத்தலாம் சொல்லிட்டோம். ஆமா, நமக்கு தெரிஞ்ச கொஞ்ச விஷயத்தலாம் சொல்லிட்டோம். மணி உழைப்பை ஒருத்துவோ, நாம் மணி உழைப்பை ஒருத்துவோ. குழம்பு, கூட்டு, பொரியல், ரசம் எல்லாம் உனக்கு ஊத்தும். சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுப்பா. வளமான இந்தியாவை வளர்சாக்கோ. அது மகாத்மா பள்ளி மாணவைய நம்ம கையில தான் இருக்கு. அதுக்காக நம்ம கரஸ்பாண்டர் சாரும் நம்ம பிரின்சிபல் மேமும் நம்ம முன்னேறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. தலைவர்களை வாழ்த்தி வணங்கிடுவோமா? ஆமா, வாழ்த்தி வணங்கிடுவோம். நீங்க நல்லா இருக்கணும் பள்ளி முன்னேற, இந்த ஆசிரியர் மாணவரின் வாழ்க்கை முன்னேற, வாழ்க்கை முன்னேற, சமுதாயம் முன்னேற, சமுதாயம் முன்னேற. வாழ்த்தியாச்சு, அப்படியே மங்களம் பாடிடுவோமா? ஆமா, மங்களம் பாடிடுவோம். வாழிய வாழிய வாழியே, பல்லாண்டு காலம் செம்மொழி வாழியே. இந்த நிகழ்ச்சியை பொறுமையா கேட்டு ரசிச்சவங்களுக்கும் பார்த்த
சிரிச்சவங்களுக்கும் நன்றி 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 நன்றி. வாங்கினே சாப்பிட போனா நினைச்சுக்கோங்க, சின்ன பையன் கொஞ்சம் அவசரப்படுறான்.